ஆதியாகமம் 4:5-8 ஆதியாகமம் 4:5-8 காயினையும் அவர் காணிக்கையையும் கடவுள் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முக நாடி வேறுபட்டது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயினையும் அவர் காணிக்கையையும் கடவுள் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை இம்மட்டும் நீர் பராமரித்து பாதுகாத்து வருகிற மகாப்பிரிய இரக்கத்துக்காகவும் தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே இருந்து இந்த புதிய நாளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதோ நேற்றைய தினத்திலும் நாங்கள் பல இடங்களிலே ஆராதனைகளை நடத்தவும் கலந்து கொள்ளவும் எங்களுடைய காணிக்கைகளை செலுத்தவும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். இப்போது ஆண்டவரே, நாங்கள் உலக வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக கர்த்தருடைய பரிசுத்த வேத வெளிச்சத்திலே எங்களை ஒப்படைத்து உம்முடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆதி பெற்றோராகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றும் அவர்கள் இருவரும் இருவேறு தொழில்களை செய்தார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு போதிக்கிறது. ஒருவன் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான், மற்றொருவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆமாண்டவரே, இதோ இந்த காயினும் ஆபேலும் கடவுளுக்கு காணிக்கை படைத்தார்கள். அதிலே காயினுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்கவில்லை. உடனடியாக இந்த மனிதனுடைய முக நாடி வேறுபட்டதோடு மாத்திரமல்லாமல் என்னை விட்டு என்னுடைய சகோதரனாகிய ஆவேலுடைய காணிக்கையை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறாரே. ஆகவே நான் இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மனுஷிக பிரகாரமாய் முடிவெடுக்க தொடங்குகிறான். ஆண்டவரே, இதோ நீர் கூட இருக்கிறீர், நீர் வழிநடத்துகிறீர், நீர் பேசுகிறீர், நீர் பாதுகாக்கிறீர். இவர்கள் இரண்டாம் தலைமுறை கடவுளுடைய பிள்ளைகள், முதல் தலைமுறை கடவுளாலே நேரடியாக படைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் இவர்கள். ஆனால் கடவுளிடத்திலே போய் இதற்கான தீர்வை கேட்க வேண்டும் என்ற அந்த யோசனை இல்லாமல் ஆண்டவரே, முக நாடி வேறுபட்ட காயின், எரிச்சலடைந்த காயின் தன்னுடைய சகோதரனை இரகசியமாய் தந்திரமாய் கூட்டிக் கொண்டு போய் கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறான். ஆண்டவரே, இதோ நீர் என் காணிக்கையை ஏற்கவில்லையே, ஏன் ஏற்கவில்லை, என்னிடத்தில் என்ன குறை, ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர், ஏன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டீர், என்னை நீர் மன்னியும் அல்லது என்னை சீர்திருத்தும் என்று கேட்கின்ற அந்த மனப்பாங்கு இல்லாமல் போயிற்று சுவாமி. அதற்கு பதிலாக என்னுடைய காணிக்கையை அவர் ஏற்கவில்லை, இன்னொருவனுடைய என் சொந்த சகோதரனாய் என் இரத்தத்தின் இரத்தமாய் இருந்தாலும் அவனுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டாரே, ஆகவே அவனை கொன்றுவிட்டால் இந்த கடவுளுக்கு யார் காணிக்கை கொடுக்க முடியும், பிறகு நான் எதுவும் உபயோகமே இல்லாத காணிக்கையை கொடுத்தால் கூட நான் மட்டும்தானே கொடுக்க வேண்டும், வேறு யார் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அவருக்கு காணிக்கை கொடுக்க என்கின்ற ஒரு உணர்வோடு சுவாமி ஆண்டவரே, தனக்கு வாழ்நாள் எப்பொழுது நிலைத்திருக்கும் என்பதைப் போலவும் தன்னுடைய சகோதரனை கொன்றுவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பதைப் போலவும் அவன் தீவிரவாதியாக மாறுகிறான். ஆண்டவரே, பிசாசானவன் ஏவாளிடத்திலே வந்து நயவஞ்சகமாக பேசவாவது செய்து அவளுடைய குணத்தை மாற்றி அவளையும் ஆதாமையும் ஏமாற்றினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் காயினுக்குள்ளே பிசாசு வந்து குடியேறிவிட்டான். ஆண்டவரே, எரிச்சலின் ஆவி, ஒருவரோடு ஒருவர் ஒப்பிடும் ஆவி, தன்னிடத்திலே உள்ள குறையை உணராத ஆவி, ஏன் என்னை விட்டு விட்டார், ஆகவே நான் கடவுளிடத்தில் போய் கேட்பதை விட யாரை கடவுள் ஃபேவர் பண்ணுகிறாரோ அவர்களை கொல்லுவோம் என்கின்ற கொலை வெறி பிடித்த ஆவி, இப்படி பலவிதமான
மாதிரியான எதிர்மறையான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து அவனுக்குள்ளே செயலாற்றினதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவரே, கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் போனால், கடவுளுடைய ஆளுகை இல்லாமல் போனால், கடவுள் எங்கள் இருதயத்திற்குள் தருகிற குணலட்சணங்கள் மறித்து மடிந்து போனால், நாங்களும் இப்படித்தான் எங்களுடைய அயலாரை கொலை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம், அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாகிவிடுவோம். என் காணிக்கையை ஏன் ஏற்கவில்லை என்பது எனக்கு முக்கியமல்ல, அடுத்தவன் காணிக்கையை எப்படி அவர் அங்கீகரிக்கலாம், ஆகவே அவனை கொன்றே போட்டு விடுவேன் என்கின்ற முடிவுக்கு அவன் வருகின்ற ஒரு பயங்கரமான சுய சித்தம் அங்கே வருகிறது. மனுஷீகமான முடிவு வருகிறது. கடவுளுடைய அன்பு காணாமல் போகிறது. எரிச்சலும் குரோதமும் கொலையும் உலகத்திலே தாண்டவம் ஆடுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கும் எங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் எங்களையும் நாங்கள் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல நேரங்களிலே ஒப்பிடும் பொழுது கர்த்தர் எங்களை தள்ளிவிட்டதை போல இருக்கிறது. கர்த்தர் எங்களை அங்கீகரிக்காமல் இருப்பதை போல இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு விரோதமாக இருப்பதை போல இருக்கிறது. எங்களோட இளையவராக இருந்தாலும் ஆபேலுடைய காணிக்கையை மாத்திரம் நீர் ஏற்றுக்கொண்டதை போல இருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து, ஏன் ஆண்டவரே உமக்கு நான் காணிக்கை கொடுக்க விரும்புகிறேன், என்னால் இயன்றதை நல்லதை நான் கொடுத்திருக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதேயும், என்னோடு கூட நீர் இரும், என்னை வழிநடத்தும், என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை விட்டு எப்போதும் நீங்காதிரும் என்று நாங்கள் கெஞ்சுவதை விட்டுவிட்டு, யாருடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டாரோ, யாருடைய வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதித்தாரோ, அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பயங்கர ஒரு எண்ணங்களுக்குள் நாங்கள் வந்து விடுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் சுவாமி, இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தாரோம். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான நாச மோச விக்கிரங்களிலிருந்து கர்த்தரைகளை விடுவித்து காப்பி உம்முடைய தேவ கரமும் தேவ பிரசன்னமும் எங்களை எப்பொழுதும் தாங்கி வழிநடத்திட்டோம். இப்போதும் ஆண்டவரே, உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோயாளிகளாக இருக்கிறவர்கள், மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறுகிறவர்கள், கோவிட் பாசிட்டிவ் என்று சொல்லி டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள், இன்னும் பல நிலைகளிலே துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தியிருளும். பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போகிற பிள்ளைகள், கல்லூரியிலே புதிய அட்மிஷன் வேண்டும் என்ற இயக்கத்தோடு அங்குமிங்கும் போய் பல இடங்களிலே மக்களை காணுகிற மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் பேர்பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்துள்ளோம். அன்புள்ள கர்த்தாவே, இதோ இந்த காலை விலையிலும் சுவாமி, உலகமெங்கும் தலைவிரித்தாடுகின்ற தீவிரவாதத்தை நீர் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். சமீபத்திலே கடந்த வாரத்திலே ஜப்பான் நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை சுட்டுக் கொன்றார்கள் என்று நாங்கள் செய்தித்தாளிலும் வாசித்தோம். டெலிவிஷனிலும் இன்னும் எங்களுடைய தொலைபேசி அலைபேசிகளின் செய்திகளிலும் நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நல்ல திடகாத்திரமாக இருந்த ஒரு மனிதர், மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தவர், நாட்டிலே இரண்டு முறை பிரதமராக இருந்தவர், அது மாத்திரமல்ல நேற்று நடைபெற்ற தேர்தலிலே அவருடைய கட்சியும் அதிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சுவாமி, இப்படி இந்த நாட்டிற்கு பல வகைகளிலே இக்கட்டான நேரங்களிலே நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்த அந்த 67 வயது நிரம்பின ஒரு பெரிய தலைவரை சுவாமி ஒரே நிமிடத்திலே ஏதோ குருவி சுடுகிறதை போல சுட்டு தீர்த்து விட்டான். ஆண்டவரே, அவனுக்குள் எவ்வளவு வன்மம் இருந்தது, எவ்வளவு எரிச்சல் இருந்தது, எவ்வளவு கோபம் அவர் மேல் இருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. காயின் ஆபேலினுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வெறுப்போடும் கோபத்தோடும் எரிச்சலோடும் ஒருவரை ஒருவர் பட்சித்து அழிக்கிற மக்களுடைய செயல்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் அதிகமான என்மிட்டி, அதாவது பகைமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறதோ, எங்கே எல்லாம் மக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறார்களோ, அங்கே எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதனை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள தெரிவித்தாரோம். எங்களிடையே காணப்படுகிற எல்லா நாச மோச விக்கிரங்களாகிய குணங்களிலிருந்து எங்களை விடுவித்து காத்திருந்தோம். நாங்கள் உம்முடையவர்களாகவே தொடர்ந்து வாழ தாரும். ஆண்டவரே, எங்களை நீ நிராகரித்தாலும் முற்றிலும் எங்களை நீ தள்ளிவிட மாட்டீர் சுவாமி, முற்றிலும் எங்களை கைவிட்டு விட மாட்டீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை சுவாமி. நாங்கள் சக மனிதர்களிடம் வெறுப்பு கொள்ளுவதை விட கர்த்தராகிய உம்மிடத்திலே வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி எங்களுடைய காணிக்கையும் கர்த்தர் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாய் நாங்கள் உம்மோடு சீர்பொருந்தி வாழ எங்களுக்கு கிருபித்தாரும். உம்மோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவிலே விரிசல்கள் ஏற்படாதபடி எங்களை தற்காத்து ரட்சித்திரளும். அன்புள்ள
ஆண்டவரே, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நோயாளிகளாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, மருத்துவத்துறையிலே பல்வேறு வகைகளிலே உதவி செய்கிற எல்லா மருத்துவர்கள் செவிலியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே ஆண்டவரே, எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. தொடர்ந்து நிர்வாகத்திலே பல்வேறு விதமான மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன. ஆண்டவரே, நிர்தாமை கூட இருந்து நாங்கள் எப்பொழுதும் உம்முடையவர்களாக இருக்கிறோம் என்பதனை மற்றவர்களுக்கு உலகுக்கு காட்டுவதற்கு எங்களுக்கு நல்ல சிந்தையையும் நல்ல செயல்பாடுகளையும் தந்துடணும். அதே போல் ஆண்டவரே, இதோ நல்ல மழையை நீர் அவ்வப்பொழுது சென்னை தாம்பரம் பகுதியிலே கொடுத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மழை தண்ணீர் எல்லாம் வீணாய்ப்போய் கடலிலே கலந்து விடாமல் ஆங்காங்கே சேமிக்கப்பட்டு அவை பயனுள்ள வகையில் பயன்படுத்தப்படுவதற்கு உதவி செய்தரலாம். ஆண்டவரே, கேஸ் சிலிண்டர் விலை ஏறுகிறது, அதோடு கூட சுவாமி அத்தியாவசிய பொருள்களின் விலைகளும் ஏறுகின்றன. இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்து இதற்கும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திரல வேண்டுமா கெஞ்சு கொண்டாடுகிறோம். நாள் முழுவதும் எங்களோடு கூட இரும் சுவாமி. நாங்கள் கையிட்டுக் கொள்கிற எல்லா வேலைகளின் நீர் ஆசீர்வதித்தரலும் சுவாமி. எங்களுடைய முக நாடி வேறுபட்டாலும் நாங்கள் எரிச்சல் அடையாதவர்களாய் கொலை செய்கிறவர்களாய் இல்லாமல் கர்த்தரண்டை வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எப்போதும் நம்மோடு கூட இருந்து நாம் தவறு செய்யும் பொழுது சுட்டிக்காட்டி நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு இரட்சிப்பை சம்பாதித்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், அவரை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி நமக்கு இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பிதாவோடும் குமாரனோடும் இருந்து நம்மை ஒரே நிலையிலே தொழுது மகிமைப்படுத்தத்தக்கவராய் ஆட்சி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்கிற பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும், நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.